கைஸ் இன்னைக்கு நம்ம ஸ்காலர் ஹூ வாக்ஸ் தி நைட்டோட செகண்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த சீரீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன ப்ரீஃபிங். ஒரு கெட்ட வாம்பயர் கொரியாவோட ராஜாவை அவனுக்கு கீழே வச்சுக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். அதனால நிறைய உயிர்கள் போய்கிட்டு இருக்கு. அந்த நாட்டுக்கு அடுத்து ராஜாவாக போற இளவரசர் ஹீரோவோட ஃப்ரெண்டு. அந்த இளவரசருக்கு இந்த வாம்பயருக்கு பணிவிட செய்யறதுல இஷ்டம் இல்லை. அதனால அந்த வாம்பயர் அழிக்க ஒரு சீக்ரெட் பிளான் ரெடி பண்றாங்க. இந்த விஷயம் அந்த வாம்பயருக்கு தெரிஞ்சு அந்த இளவரசரையே கொலை பண்ணிடுறான். இப்போ அந்த சீக்ரெட் பிளான் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த ப்ராசஸில் ஒரு கார்டியன் வாம்பயர் மனுஷனாக இருந்த நம்ம ஹீரோவை வாம்பயர் ஆக்கி விட்டுடுது. அவரோட லவ்வரும் இறந்து போயிடுறா. வில்லன் வாம்பயர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவனை அந்த சீக்ரெட் பிளான் இல்லாமல் அழிக்க முடியாது. இப்போ இதெல்லாம் நடந்து 120 வருஷம் ஆயிடுச்சு. ஹீரோவுக்கு இன்னுமே அந்த சீக்ரெட் பிளான் கிடைக்கல. இந்த கதையோட ஹீரோயின் ஒரு புக் செல்லர் பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக புக் எடுத்துட்டுருப்பா. வில்லன் வாம்பயர் அழிக்கிறதுக்கான சீக்ரெட் பிளான் இளவரசரோட ரெக்கார்ட் புக்கில் இருக்குது. ஹீரோ எவ்வளோ தேடியும் அது கிடைக்கல. இப்போ ஹீரோயின் கிட்ட அந்த புக்கை வேணும்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் போன எபிசோடில் நடந்துச்சு. இப்போ அதுக்கடுத்து செகண்ட் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். போன எபிசோட் கடைசியில் ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னால் தப்பாக வேற ஒரு ரூமுக்குள்ளே போயிருந்துருப்பால. அந்த ரூமில் உள்ள ஆள் ஒரு பொண்ணை பாத்தி ட்ரெஸ்ஸில் படம் வரைஞ்சிட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு டக்குன்னு அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நீங்கள் செம்மையாக வரையிறீங்க, ஆஹா அருமை அருமைன்னு ஒரு அடல்ட் புக்கை எடுத்துக்காட்டி அடல்ட் கண்ணனில் இந்த லஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் புக் தான் ஃபேமஸாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வரைகிறது பக்கத்தில் கூட இந்த புக்கு வர முடியாது போலையேன்னு எக்ஸைட் ஆகி புகழ்ந்துட்டுருக்கா. ஆனால் அந்த ஆள் ஹீரோயினை ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு உன் பேர் என்ன, என்னோட பேர் லியோன் அப்படின்றாரு. இவ வேற இல்லீகலாக தானே புக் வித்துட்டுருப்பா, பேரை கேட்கவும் பயந்துட்டா. அந்த டைம் வெளியில் இவளை கூட்டிகிட்டு போக ஆள் வந்துட்டாங்க. அடுத்துதான் ஹீரோ ரூம்குள்ளே போனால் அந்த சீன். ஹீரோயினோட கையில் அணில் கடிச்சு கொஞ்சம் பிளட் வந்ததும் ஹீரோ டெம்ட் ஆகி வாம்பயரா மாற, ஆனாலும் அவர் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய் இந்த காயத்துக்கு மருந்து போட்டுடுவான்னு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அப்புறம் அங்கே ஹீரோவோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவள் வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இந்த புக்லாம் வேணும்னு கொடுத்துட்டு போக அந்த லிஸ்ட்டில் ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த இளவரசர் ரெக்கார்ட் புக்கும் இருக்குது. ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்ன இது, எதுவும் நாவலாக இருக்குமோன்னு பார்த்துட்ருக்கா. இப்போ ஹீரோ அவரோட ரெண்டு அசிஸ்டன்ட் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஹீரோவோட மொத்த கதையுமே தெரியும். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோ மேலே ரொம்பவே அக்கறையாக இருப்பா. இப்போ கூட ஏன் திரும்பவும் இளவரசரோட ரெக்கார்ட் புக்கை தேட ஆரம்பிக்கிறீங்க, நாம தான் 8 மாகாணத்துலேயுமே தேடிட்டோமே, அது இன்னும் கிடைக்கும் நம்புறீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு புக்கை எடுத்து டேபிளில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ரெண்டு புக்கும் லஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ற பேரில் இருக்குது. ஆனால் ஒன்று 120 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த இளவரசர் எழுதுனது, இன்னொன்று டீச்சர் ரேன் ஒருத்தரால் லஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ற பெண்ணையும் வச்சு இப்போ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வெளியானது. 120 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த இளவரசர் வரலாறுலேருந்து எடுத்துட்டாங்க. லஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ற பேரும் மறைஞ்சு போச்சு. ஆனால் இப்போ எப்படி அந்த டீச்சர் ரேனுக்கு லஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ற பெண்ணையும் தெரிஞ்சிருக்கு? ஒன்று அவருக்கு அந்த இளவரசரை தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா அவர்கிட்ட அந்த சீக்ரெட் பிளான் இருக்கணும்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா இந்த விஷயம்லாம் தெரியாமல் அவ பாட்டுக்கு அந்த டீச்சர் ரேன் லஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ற பேரில் எழுதின அடல்ட்ஸ் புக்கை கூவி கூவி வித்துட்ருக்கா. அடுத்து ஹீரோயினை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு ஆள் ஹீரோயின் லாட்ஜில் ரூம் மாறி போய் அடல்ட் ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருந்தவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலே, அவர் கூட லீயுன்னு அவர் பேரை சொன்னார்ல, அவர்கிட்ட ஹீரோயின் ஒரு 21 வயசு புக் செல்லர்னும் குடும்பத்தை காப்பாற்ற இல்லீகலாக புக் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் நீங்கள் நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டு ஜின் கிடையாதுன்றான். என்ன விஷயம்னா இந்த லீயுன்னு இருக்கார்ல, அவருக்கு சின்ன வயசில் ஜின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டான். அவனோட அப்பா நாட்டுக்கே பெரிய துரோகம் பண்ணிட்டதா அவரை சாகடிச்சிருக்காங்க. அந்த நாட்டில் வீட்டில் ஒருத்தர் தப்பு பண்ணாலே குடும்பத்தோடு ஃபுல்லாக சாகடிச்சிருவாங்களாம். இதில் இந்த பையன் மட்டும் தப்பிச்சிருக்கான், அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இன்னுமே இருக்கான், இது வரைக்கும் அவனை யாருமே கண்டுபிடிக்கல, அப்படின்னா அவன் இறந்து போயிருப்பான்ல அப்படின்னு சொல்ல லியோன் இருந்துட்டு இல்லை அவன் உயிரோடு தான் இருப்பான் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்கிறாரு. அதுவும் ஹீரோயினை பார்க்கும்போது அவர் ஃப்ரெண்டு மாதிரியே வேறு தோணுதான். அவன் பையன் இல்லை பொண்ணுன்னு நமக்கு தானே தெரியும். அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் பகல் ஃபுல்லாக புக் வித்துட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்து அவள் அம்மா அப்பா கிட்ட சந்தோஷமாக எனக்கு ஸ்காலர்கிட்ட இருந்து புக் ஆர்டர் கிடச்சிருக்கு, அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு மருந்து வாங்கிடலாம், அவர் நிறைய புக் வாங்குவாராம் தெரியுமா அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கும்போது அவள் அம்மா இருந்துட்டு ஏற்கனவே உன்னோட காசில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோன்னு வெளியில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இது வரையா குளிர்காத்து உள்ளே வரப்போது கதவை சாத்திட்டு கிளம்புன்னு கடுப்பாக பேசி விட்டுடுறாங்க. அவள் போனதான் அவள் அப்பா அவங்க அம்மா கிட்ட ஏன் இந்த குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னும் போது அவங்க சலிப்பா என் பொண்ணே ஒரு பாரமாக கிடக்கிறா, இதில் நீ தப்பு பண்ணி பெற்ற பொண்ணை நான் கொஞ்சணுமா அப்படின்னு கடுப்பாகிடுறாங்க. இது ஹீரோயினோட சித்தி போல, இவங்க இப்படி ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிட்டாலும் அவள் தங்கச்சிக்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பா, அந்த பொண்ணுக்கு வேற நடக்க முடியாது. அந்த காலை சரி பண்ணுறதுக்காகவும் தான் ஹீரோயின் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கா. இப்போ அவள் தங்கச்சியும் அவளும் சேர்ந்து நைட் ஸ்காலன்ற ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க. சும்மா அப்போ உள்ள ஒரு கட்டுக்கதை தான், சூப்பர் ஹீரோ கதை மாதிரி. அது நம்ம ஹீரோ பற்றின கதை தான், ஆனால் ஹீரோயினுக்கு இன்னும் அந்த நைட் ஸ்காலர் ஹீரோன்னு தெரியாது. அவள் அதை வச்சு மூன்லைட் ரிபல்யன் ஒரு பெண்ணையும் வச்சு ஒரு புக் எழுதுறா.
அந்த காலத்தில் சூப்பர் ஹீரோ இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கதை. ஹீரோயினுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவரை மீட் பண்ணுறது தான் அவளோட வாழ்க்கை லட்சியமே. ஹீரோ பற்றின நிறைய கட்டுக்கதைகள் அவர் ஊரில் உண்டு. அவர் ஒரு வேம்பயர்னும் மனுஷங்களை கடத்தி விற்கிற கும்பல் கிட்டேருந்து குழந்தைகள் பெண்கள்லாம் காப்பாற்றுற ஒரு சூப்பர் ஹீரோன்னு நிறைய கதைகள் உண்டு. அந்த கதைகளெல்லாம் வச்சு ஹீரோயின் ஒரு புக் எழுதிட்டுருக்கா. அவளோட தங்கச்சி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவா. இப்போ ஹீரோயின் ஹீரோவை ஹோட்டல் ரூமில் மீட் பண்ணிட்டு வந்திருப்பாள்ல, அவர் வேற ரொம்ப அழகாக இருக்கவும் எனக்கு அவரை பார்க்கும்போது இந்த நைட் ஸ்காலர் ஞாபகம் தான் வருது. என்னோட மனசில் நைட் ஸ்காலர் எப்படி இருப்பாருன்னு நினச்சி வச்சுருந்தனோ அதே மாதிரி அந்த ஸ்காலர் இருந்தார்னு அவள் தங்கச்சிக்கிட்ட ஒரே குஷியாக பேசிகிட்டு இருக்கா. ஹீரோ பற்றினா அந்த நைட் ஸ்காலர் கதை கட்டுக்கதைகள் கிடையாது, நிஜம்தான். ஹீரோ நிறைய வாட்டி கஷ்டத்தில் இருந்தவங்களை காப்பாற்றிருக்காரு. இப்போ கூட மனுஷங்களை கடத்தி விற்கிற ஒருத்தன் கதையை முடிச்சு அவன் பாடியை ஒரு பெட்டில் வச்சுருக்காங்க. அப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோ கிட்ட, நீங்கள் பொதுவாகவே மித்த வேம்பயர் மாதிரி இல்லாமல் ரத்தம் குடிக்காமல் நிறைய நாள் தாக்கு பிடிச்சிருவீங்க, அப்புறம் ஏன் இந்த புக்ஸெல்லரை பார்த்தப்போ மட்டும் டெம்ட் ஆகிட்டீங்கன்னு கேட்கும்போது, அந்த ரத்தத்தோட வாசனை ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு, என்னால் ரெசிஸ்ட் பண்ணவே முடியல, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவனோட கழுத்தை கடிச்சிருப்பேன், மனுஷங்களை கொல்ற ஒரு கொடூரமான மிருகம் தான் நான் அவர் ஃபீல் பண்ண. அந்த பொண்ணு இருந்துட்டு, நான் பார்த்த ஆளுங்கள்லேயே நீங்கள் தான் ஒரு நல்ல மனுஷன், நீங்கள் மட்டும் எனக்கு முடிவில்லாத வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் சேவை செய்வேன்னு அவளையும் ஒரு வேம்பயர் ஆக்குங்கன்ற மாதிரியே கேட்குறா. ஹீரோவுக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. நான் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன்னு தெரியுமா, என்னோட மனசு ஹியூமனாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலே மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்காமல் உயிர் வாழ முடியாது, நான் இது வரைக்கும் எத்தனை பேரை சாகடிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கை உனக்கு வேணுமா, இதுக்காக தான் நீ என் பின்னால் சுற்றிட்டு இருக்கியான்னு திட்டி விட்டுடுறாரு. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் சில குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்துட்டு, நீங்கள் நல்லா படித்தாதான் நிறைய கதை புக்கெலாம் வாசிக்க முடியும் அப்படின்னு போது, அந்த கூட்டத்தில் ஒரு பையன், எனக்கு நைட் ஸ்காலரோட புக் படிக்கணும் அப்படின்றான். நீங்கள் நல்லா படிங்க, உங்களுக்கு அந்த புக்கெல்லாம் நான் ஃப்ரீயாகவே தரேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது, இதனால தான் எங்ககிட்ட வாங்கின கடனை இன்னும் கொடுக்காம இருக்கேன்னு ரெண்டு கந்து வீட்டுக்காரங்க அவளை தனியாக எழுத்துட்டு போய் போன மாதம் வட்டி காசு தரலன்னு மிரட்டுறாங்க. ஒரு பெரிய ஸ்காலர்கிட்ட இருந்து புக் ஆர்டர் கிடச்சிருக்கு, சீக்கிரம் காசு கொடுத்துருவேன் அப்படின்னும் போது, இன்னும் 3 நாளில் காசை திருப்பி தரணும் இல்லைனா உன் குடும்பத்தையே வித்துருவோன்னு மிரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்தா, லஸ்ட்ஃபுல் ஸ்டூடெண்ட்ற பேரில் புக் பப்ளிஷ் பண்ணுற டீச்சர் ரேன்ன்றவரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. டீச்சர் ரேனோட புக்கை இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் பையன் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே போய் பார்த்தா ஆளுங்களே இல்லை, ஆனால் பொருள் எல்லாமே அப்படியே போட்ட மாதிரியே கிடக்குது. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பையன் மூடி இருக்கிற ஒரு தொட்டியை திறக்க உள்ளே ஃபுல்லாக பிணங்களாக இருக்குது. அதில் ஒரு பாடியை ஹீரோ தூக்கி கழுத்தை பார்க்குறாரு. கழுத்தில் வேம்பயர் கடிச்ச மார்க் இல்லை, ஆனால் கத்தியை வச்சு கரெக்டாக வைட்டல் பாயிண்ட்லேயே வெட்டியிருக்காங்க. யாரோ நல்ல வாழ்வீரன் ஒருத்தன் தான் இதை பண்ணியிருக்கான், நம்மளை மாதிரியே லஸ்ட்ஃபுல் ஸ்டூடெண்ட்டை யாரோ தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அங்கே கட் பண்ணி ஒரு ரூமில் பேப்பர்ஸ் புக்கு எழுத தேவையான நிறைய பொருட்கள் இருக்கிற ஒரு இடத்துல ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்துருக்கான். இப்போ ஹீரோ ஒரு இடத்த தேடி போனாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவரோட ஆளுங்களும் போயிருக்காங்க. இவங்க போகும்போதும் அங்கே யாருமே இல்லை, எல்லாருமே இறந்து கிடந்திருக்காங்க. இதெல்லாம் இவருக்கு ஒரு ஆள் ரிப்போர்ட் பண்ண, அந்த மர்மமான ஆள் கையில் ஒரு நோட்டீஸ் வச்சுருக்கான். அதில் ஏதோ எழுதியிருக்கு, கடைசியில் லஸ்ட்ஃபுல் ஸ்டூடெண்ட்னு கீழே போட்டிருக்கு. இந்த நோட்டீஸை இன்னைக்கு நைட்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் கொடுத்து அனுப்புகிறாரு. இவர் தான் அப்போ அந்த லஸ்ட்ஃபுல் ஸ்டூடெண்ட்டா, ஆனால் இவர் ஃபேஸை நமக்கு காட்டலை. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா, 3 நாளில் வட்டி காசை வேற கொடுக்கணும்னு நிறைய புக்கை விற்கிறதுக்காக ஹீரோவை மீட் பண்ணலான்னு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. கொரியாவில் கீசாங்னு கொஞ்சம் லேடிஸ் இருப்பாங்க. இப்போ மாடர்ன் டேயில் கிளப்பில் பாடுறது, ஸ்ட்ரைப் டான்சர் மாதிரி அந்த காலத்தில் பெரிய இடத்த ஆளுங்களுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்கறது, அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறதுக்கு. கீசாங் பொண்ணுங்க சில பேர் ப்ராஸ்டியூஷன் கூட பண்ணுவாங்க. இவங்களாம் ஒரு லாஜ் மாதிரி ஒரு இடத்துல ஒன்றா இருப்பாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணும் ஒரு கீசாங் தான். ஹீரோயின் இப்போ அங்கே போய் லஸ்ட்ஃபுல் ஸ்டூடெண்ட்டோட அடல் புக்கு வித்துட்ருக்கா. அப்போ கூட்டத்தில் ஒரு பொண்ணு, இங்கே உள்ள எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த ஸ்காலர் கூட ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. யாருடா அந்த ஸ்காலர்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஆனால் அந்த ஸ்காலர் யாரையுமே சீண்ட மாட்டான், அவருக்கு எதுவும் ஆண்மை இல்லை, இல்லை அவர் கேன்னு நிறைய ரூமர்ஸ் இருக்கான். அந்த லேடிஸ்லாம் ஹீரோயினை பார்த்து வர, தம்பி நீ கொஞ்சம் பார்த்துருந்துக்கப்பா, உன்ன மாதிரி அழகான பையனை அவருக்கு எதுவும் பிடிச்சிட போகுது அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்க, ஹீரோயின் இருந்துட்டு அவர் ரொம்ப அழகாக இருக்கார்ல, அதனால் அவரை சுற்றி நிறைய ரூமர் இருக்க தான் செய்யும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு லியோன் வராரு, அந்த அடல் டிராயிங் வரைஞ்சவர். ஹீரோயினை இன்னும் அவரோட காணாமல் போன ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கார் போல. அவகிட்ட, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன் எனக்கு முக்கியமான ஒன்றை எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று காட்டுறாரு. இது மாதிரி இந்த நாட்டில் 2 தான் உண்டு, ஒன்று என்கிட்ட இருக்குது, இன்னொன்று அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் இந்த லியோன் அரசரை அப்பா அப்பான்றான். அப்படின்னா லியோன் ஒரு இளவரசர் போல்,
எதிர்த்தாப்புல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனோட அப்பா மினிஸ்டர் போல பக்கத்துல நிக்கிறாரு. லியோன் கையில ரெண்டு பாக்ஸ் வச்சுட்டு ஒரு பாக்ஸ் அவனோட ஃப்ரெண்டு ஜின்னு கிட்ட குடுக்கறான். இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சதும் ஹீரோயின் அந்த பாக்ஸ கையில வச்சு பாத்துட்டு இருக்கா. ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அவளை கூப்பிடுறான். அவ போனதும் இந்த இளவரசரோட ஃப்ரெண்டு வந்து ஆபத்துன்னு அங்கிருந்து இளவரசரை கூட்டிட்டு போறான். திடீர்னு அந்த லாட்ஜ் உள்ள நிறைய மிலிட்டரி கார்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ரூமா யாரையோ தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் வர இல்லீகலா தானே புக் வித்துட்டு இருக்கா, அதனால பயந்து போய் ஏதாச்சும் ரூம்ல ஒளிஞ்சிக்கலான்னு பார்க்கும்போது ஒரு ரூம்ல கீ சாங்ஸ் எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இவளை பார்த்ததும் என்ன நீ இந்த இடத்த விட்டு போற மாதிரி இல்லையான்னு கலாய்க்க சாரி சாரின்னு பக்கத்து ரூம் போய் திறக்கிறா. அங்க நிறைய ஆளுங்கலாம் சேர்ந்து பொண்ணுங்க கூட கூத்துட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம ஹீரோவோட ரூம்குள்ள நுழைஞ்சி ஸ்காலர் ஸ்காலர்னு கூப்பிட்டுட்டே போறா. உள்ள எந்த சவுண்டுமே இல்ல. அப்ப யாரும் இல்லைன்னு ஒரு கபோர்டு திறந்து அவளோட பேக வச்சுட்டு நிக்கும் போது எல்லாரையும் வெளியே இழுத்துட்டு போங்கன்னு காட்ஸ் எல்லாம் கத்துற சவுண்ட் கேக்குது. அவளுக்கு செம்ம பயமாயிடுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோவும் அந்த ரூம்குள்ளதான் நின்னுட்டு இருக்காரு. தூங்குறதுக்காக ட்ரெஸ் மாத்திட்டு நிக்கும் போதுதான் இவ உள்ள வந்திருப்பா. இப்ப ஹீரோ மறைஞ்சிருந்து அவ என்ன பண்றான்னு பாக்க, அவ கபோர்ட்ல ஒரு லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்து அதை எடுத்து போட ஆரம்பிச்சிட்டா. இதை பார்த்த ஹீரோ இவ பொண்ணுங்கிறத தெரிஞ்சுக்க அவ செஸ்ட் தெரியாம இருக்க ஒரு துணியை இறுக்கமா கட்டிப்பா, அது கீழே விழுந்து கிடக்கும், ஒரு முக்கியமானதை விட்டுட்டேன்னு ஹீரோ அந்த துணியை எடுத்து அவட்ட கொடுக்க ஹீரோயின் அச்சச்சோ மாட்டிக்கிட்டமேனு முடிச்சிட்டு நிற்கும் போது வெளியே வர ஆளுங்கெல்லாம் ஒரு ஒரு ரூமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ பம்மிட்டே பயந்து போய் நிக்க அந்த டைம்ல ஹீரோ வந்துட்டு நான் சொன்ன புக்கெல்லாம் கிடைச்சதா அப்படின்றாரு. அவளுக்கு கிடைச்ச புக்கெல்லாம் பயந்துட்டே சொல்லிட்டு இருக்கும்போது காட்ஸ் பக்கத்துல வர சவுண்டு கேக்குது. பிளீஸ் கலர் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சுரா. அவர் அசால்ட்டா, நான் ஏன் உன்னை காப்பாத்தணும், நீ சட்டத்தை மதிக்காம பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு இல்லீகலா வர புக்கு வித்துட்டு இருக்க, நீ நானும் கூட்டுன்னு தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ஓவரா பண்றாரு. அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. என்னோட குடும்பத்தை நான் காப்பாத்தணும், பிளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன்னு கெஞ்சிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் பொண்ணு வெளியே கார்ட்ஸ் கிட்ட உள்ள முக்கியமான கஸ்டமர் இருக்காங்க உள்ள போகக்கூடாதுன்னு அவங்கள தடுத்து நிறுத்த, நாங்க அந்த முக்கியமான கஸ்டமரை தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு டக்குன்னு கதவை திறந்து விட்டுறாங்க. உள்ள பார்த்தா ஹீரோயின் மேல ஹீரோ படுத்துட்டு கசமுசா பண்ற மாதிரி ஒரு போஸ்ட்ல இருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த கார்ட்ஸை விட அசிஸ்டன்ட் பொண்ணு ஷாக் ஆகுறா. அவங்க தேடி வந்த ஆள் ரூம்ல இல்லைன்னதும் கார்ட்ஸ் எல்லாம் வெளியில கிளம்பிட்டாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து நம்ம நாட்டோட இளவரசர் அடிக்கடி இங்க வராராம், அவரை தேடிதான் கார்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்ல, இளவரசருக்கு இங்க என்ன வேலைன்னு ஹீரோ நக்கலா சிரிக்க, இப்ப அங்க கட் பண்ணி இளவரசர் லியோனை காட்டுறாங்க. இளவரசர் அவரோட ஃப்ரெண்டோட கார்ட்ஸ்ட இருந்து தப்பிச்சு ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. பார்த்தா உள்ள ஆல்ரெடி கோவமா ராஜா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த ராஜா இளவரசரோட தாத்தா. ரொம்ப கோவமா இளவரசரை பார்த்து ஒரு மடல தூக்கி அடிச்சு, நீ இந்த மாதிரி பொறுப்பே இல்லாம இருக்கிறதுனாலதான் ஸ்காலர்ஸ் எல்லாரும் உன்னை பதவி விலகணும்னு மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கத்திட்டு, அதை இளவரசர்கிட்ட கொடுங்க அவரே படிக்கட்டும்னு ஒரு நோட்டீஸ் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த நோட்டீஸ் அப்பதே ஒரு மர்மமான ஆளு லஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் பேர்ல கையில வச்சிருந்தாருல, அந்த நோட்டீஸ் தான். அந்த நோட்டீஸை ஊர் ஃபுல்லா பரப்பியிருக்காங்க. மக்கள்லாம் கூட்டமா அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அந்த பக்கமா என்ன இவ்வளோ கூட்டம்னு பார்த்துட்டு இருக்கா. ஒரு ஆள் வேகமா வந்து, உனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் லஸ்ஃபுல் ஸ்டூடெண்டோட புக்கை வித்தியா, லஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் இறந்து போன இளவரசர் சா ஓடுது அப்படிங்கவும் அவ ஷாக்கா ஒரு நோட்டீஸ் எடுத்து பாக்குறா. இப்ப அந்த நோட்டீஸ்ல உள்ளதை இளவரசர் லீயூன் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இளவரசரோட அப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி இளவரசரா தான் இருந்திருப்பாரு. அவரோட பேரு தான் இளவரசர் சா. அவரை பதவிக்காக கொலை பண்ணியிருக்காங்க, அதுவும் ராஜாவே. இதே மாதிரி 120 வருஷத்துக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. இந்த உண்மையெல்லாம் நாட்டு மக்களுக்கு பரப்பிட்டு அதுக்கப்புறம் இளவரசர் சா எப்படி இறந்தாருன்னு உண்மையை சொல்லுவேன்னு அந்த நோட்டீஸ்ல போட்டிருக்கு. கடைசியா லஸ்ட்ஃபுல் ஸ்டூடெண்ட்னும் இருக்கு. ராஜா இப்ப இளவரசரை பார்த்து, நான் உன்னோட அப்பாவை பதவிக்காக சாகடிச்சிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, இளவரசர் அவரோட அப்பா கடைசியா என்ன நிலைமையில இருந்தாருன்னு நினைச்சு பாக்குறாரு. தண்ணி இல்லாத ஒரு பெரிய கிணறுக்குள்ள இளவரசர் சாவை போட்டு வச்சிருக்காங்க. மேல நின்று அவர் பையன் லியோன் அப்பா அப்பான்னு அழுதுட்டே, என் அப்பா துரோகம் பண்ணிருக்க மாட்டாரு, திரும்ப நல்லா விசாரிங்கன்னு கத்தி கத்தி அழுகுறான். அவர் எப்படி இறந்தாருன்னு நமக்கு காட்டல. அப்பா இறப்பால அவன் தாத்தாவை ரொம்பவே வெறுக்கிறான். இப்ப இந்த நோட்டீஸ்ல அவங்க அப்பா பத்தி இருக்கவும் இவனுக்கு இதுல எதுவும் சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு அரசர் இவனை புடிச்சு கத்திட்டு இருக்காரு. அவன் இளவரசர் பதவியில இருந்து கூட நான் விலகிக்கிறேன்னு சொல்றான். ஆனா அவன் தாத்தா அரசர் இருந்துட்டு, அப்பெல்லாம் நீ பதவி விலக கூடாது, அப்படி பண்ணா நான் என்னோட தப்ப ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும், என் மேல உனக்கு அக்கறை இருந்துச்சுன்னா இப்படி தொல்லை பண்ணாம செத்து போன்னு ரொம்ப மோசமா பேசி விட்டுடுறாரு. இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கும் தெரிய வர அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி நிறைய இடத்துல நோட்டீஸை பரப்பணும்னா ஒரு ஆளால முடியாது, கண்டிப்பா இது பின்னாடி ஒரு புரட்சி படை இருக்கணும். இந்த நோட்டீஸ்ல இருக்கிற மாதிரி இளவரசர்கள் ராஜாவால கொல்லப்படல, ரெண்டு பேரையுமே அந்த வாம்பயர் தான் சாகடிச்சான். நோட்டீஸ்ல 120 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்துச்சுன்னு இருக்கிறத வச்சு அந்த லஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டுக்கு சீக்ரெட் பிளான் பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும், அதனால அந்த வாம்பயர் லஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவரை நாம கண்டுபிடிக்கணும்ன்றான். அந்த வில்லன் வாம்பயருக்கும் இந்த நோட்டீஸ் விஷயம் தெரிஞ்சிச்சு. கையில அந்த நோட்டீஸை வச்சு பார்த்துட்டு ஒரு சின்ன பொண்ணை எதிர்த்தாப்புல உட்கார வச்சுட்டு அவகிட்ட, என்ன சாகடிக்க வந்த எல்லாரையுமே நான் அழிச்சிருக்கேன், இப்ப புதுசா ஒருத்த வந்திருக்கான், இவனையும் கண்டிப்பா நான் அழிப்பேன்னு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் தண்ணி தொட்டிக்குள்ள வச்சுட்டு, நீ இவ்வளோ அழகா இருக்கியே, கடைசி வரை உனக்கு இந்த அழகு இருக்கணுமா, என்னால அதை தர முடியும்னு
அந்த சின்ன பொண்ணை தண்ணியில போட்டு முக்க அப்படியே அந்த தண்ணி ரத்தமாகுது. இப்ப நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஒரு ஆத்தங்கரையில உட்காந்து அவ ரெஃப்ளெக்ஷனை தண்ணியில பாத்துட்டு நேத்து நைட்டு ஹீரோ ரூம்குள்ள கார்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்திருக்கும், அதை யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் அவர்கிட்ட என்ன காப்பாத்துங்க, நீங்க என்ன கேட்டாலும் செய்வேன்னு கெஞ்சிருப்பாள்ல. அதுக்கு அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, லஸ்பல் ஸ்டூடெண்ட் பென் நேம் வச்சு புக் எழுதுற அந்த டீச்சர் ரேனை கண்டுபிடிக்கணும்னு தான். இதுக்கப்புறம் தான் கார்ட்ஸ் உள்ள வரதுக்குள்ள ஹீரோ அவளை அலேக்கா தூக்கிட்டு போய் பெட்ல போட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிருப்பாரு. அவளை கிஸ் பண்ற மாதிரி வேற கிட்ட போயிருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல அதை நினைச்சு ஸ்காலர் ஸ்காலர் அப்படின்னு கத்திட்டு ஏதோ பிளே பாய் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, காசு சம்பாதிக்கிறது இவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு கத்திக்கிட்டே காட்டுக்குள்ள போறா. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. அந்த நோட்டீஸ நாடு ஃபுல்லா பரப்பியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு பெரிய டீம் இதுக்கு பின்னால இருக்கும்னு அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கொடுத்ததா ஒரு சில புக்ஸ் அவன் கொடுக்குறான். அதுல ஃபர்ஸ்ட் புக் என்ன இருக்குன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்டு இளவரசர் வாம்பயர் பத்தி எழுதின புக்கு. அந்த புக் எல்லாத்தையுமே அழிச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் எப்படி இந்த புக்கை கண்டுபிடிச்சான்னு ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. நைட் ஆயிடுது. ஹீரோயின் காட்டுக்குள்ள ஹீரோவோட வீட்டை தேடிட்டு இருக்கா. அப்ப எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கவும் அவகிட்ட போய் அந்த ஸ்காலர் வீடு எங்கன்னு கேட்கும்போது தான் பார்த்தா அந்த பொண்ணு ஒரு வாம்பயர். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வில்லன் வாம்பயர் ஒரு சின்ன பொண்ண தண்ணியில முக்கினால அந்த பொண்ணு தான் வாம்பயரா வந்திருக்கா. ஹீரோயினை தூக்கி ஒரு மரத்துல எரிய மண்டையில அடிபட்டு ஹீரோயின் கீழே விழுந்துட்டா. அந்த சின்ன பொண்ணு ஹீரோயினை கடிக்கலான்னு போகும்போது டக்குன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து வாம்பயரான அந்த சின்ன பொண்ணை தூக்கி அந்த பக்கமா எரிஞ்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மயங்கிட இந்த விஷயத்தெல்லாம் அந்த வில்லன் வாம்பயர் சென்ஸ் பண்ணிடுறான். அவன் வேணுனே தான் இந்த சின்ன பொண்ண வாம்பயர் ஆக்கி காட்டுக்குள்ள அனுப்பியிருப்பான். கெட்ட வாம்பயரை ஹீரோ கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாரு. அப்போ ஹீரோவை பிடிச்சிடலான்னு தான் பிளான் போட்டிருக்கான். அவன் நினைச்சது நடந்துட்டு இப்ப அப்படியே அவன் அந்த காட்டுக்குள்ள வேகமா வந்து வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிக்க அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. இந்த டிராமால நிறைய கேரக்டர்ஸ் வர்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டோரி எப்படி இருக்கு, நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.